இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளை கடைசி வார்த்தையாக பார்க்கப்படுவது லூக்கா 23:46 இருக்கு. அங்கே இப்படியா சொல்கிறாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த வார்த்தை லூக்காவில் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற இணை சுவிசேஷங்களில், அதாவது மத்தேயு அப்புறம் மார்க்கில் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாருன்னு தான் போட்டிருக்கு. யோவானில் அவர் முடிந்ததுன்னு சொல்லி அவரோட தலை தொங்கி போய் உயிரை விட்டாருன்னு போட்டிருக்கு. அப்போது லூக்கா மட்டும் இப்படி சொல்கிறதான விசேஷம் என்ன? இதில் ஒரு மூணு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வார்த்தையும் முதல் வார்த்தை போலவே பிதாவேன்னு தொடங்குது. நாம் கடந்த 6 நாட்களாக அவரோட வார்த்தைகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் கவனிச்சிருப்போம். அதாவது ஆரம்பத்தில் அவருக்கு பிதாவோடு இருந்த நெருக்கமான உறவு 4வது வார்த்தை வரும்போது தேவனேன்னு அவர் சொல்கிறத பார்த்தா ஏதோ கடவுளோட உறவுலேருந்து தூரப்பட்டது போல் இருந்துச்சு இல்லைங்களா? அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது 5வது வார்த்தையும், தாகமாக இருக்கிறேங்கிறாரு. கடவுளோட பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறதான ஒரு சூழலை போல இருந்துச்சு. ஆனால் கடைசியாக இப்போது முடிந்ததுன்னு சொல்லி கடவுளோட சித்தத்தை நிறைவேற்றுனதில் அவர் உறுதியானவன இப்போ மறுபடியுமா பிதாவேன்னு சொல்கிறாரு. அது நிச்சயமாக இயேசுவுக்கும் பிதாவுக்குமான உறவில் இருக்கிற நெருக்கத்தை காட்டுது. தூரமான உறவு இப்போ சமீபமாயிடுச்சு. ஆனால் அதை தொடர்ந்து உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார்னு வாசிக்கிறோம். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்கே இயேசு சங்கீதம் 32:5 குறிப்பிடுறத பார்க்கலாம். அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறாரு, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். முன்ன பார்த்தோம் அவரோட 4வது வார்த்தை சங்கீதம் 22 தொடக்கமாக இருந்துச்சு. இந்த 2 சங்கீதத்தின் முக்கிய கருப்பொருளுமே ஒரு நீதிமான் துன்பப்படும் போது தனது விடுதலைக்காக கடவுளிடம் ஏறெடுக்கிற ஜபமாக இருக்கு. முன்னமே சொல்லியிருக்கேன், இந்த 22 சங்கீதம் வெறும் புலம்பல் சங்கீதம் மட்டுமல்ல, அது கடவுள் தம்மை கஷ்டத்தில் இருந்து நிச்சயம் காப்பாற்றுவாருங்கிற விசுவாச உறுதியோட ஒரு நீதிமான் பாடுகிற வெற்றி முழக்க சங்கீதமாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த சங்கீதக்காரனுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, அந்த சங்கீதக்காரன் அவன் வாழ வேண்டும் என்பதற்காக தன் ஆத்துமாவை கடவுளின் கையில் ஒப்புக் கொடுக்குறான். ஆனால் இயேசு தாம் சாகுற நிலைமையில் கடைசி வார்த்தையாக இதை சொல்கிறாரு. என்ன ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? நான் சாக போகிறேன், மீதியை நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களை தான் நம்பியிருக்கேங்கிறது போல் சொல்கிறாரு. ஏன்னா அவர் உயிர் தேட போகிறாருங்கிற நம்பிக்கை அவர்கிட்ட இருந்தது. ஒரு நீதிமான் கடவுளுடைய சித்தத்திற்காக சாகும்போது கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை உறுதியாக பிடிச்சிக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இதை கொடுத்துருக்காரு. அப்போஸ்தலர் 7:59 வாசிக்கும்போது, முதல் இரத்த சாட்சியாக மறித்த ஸ்தேவான் கூட கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், கிட்டத்தட்ட இயேசுவோட பாணியையே பின்பற்றிருக்காரு. நம்மளாலையும் அப்படி இருக்க முடியுமா? யோசிப்போம். அதே போல் இங்கே இயேசுவும் சரி ஸ்தேவானும் சரி ஆவியை ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னு பார்க்குறீங்களா? சில வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு சிலுவையில் அடிக்கப்படுற அதே நேரத்தில் எருசலேம் தேவாலயத்தில் நடந்துட்டு இருந்த மாலை பலியில் இந்த வசனம் வாசிக்கப்பட்டிருக்கலாம்ங்கிறாங்க. அதாவது யூதர்களோட சாயங்கால ஜபமாக தூங்கும்போது என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேங்கிறது சொல்கிறது வழக்கம். இயேசுவும் தன்னோட ஆவியை ஒப்பு கொடுக்குறேங்கும்போது அவரும் மரணங்கிற ஆழ்ந்த நித்திரைக்குள்ளாக போக தயாராகிட்டார். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா தூங்கிறதுக்கே பயப்படுவாங்க, ஏன்னா எங்கேயாச்சும் தூக்கத்திலே செத்து போயிடுவோங்கிற பயம். அதை சோமின் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. நிஜம்தாங்க, நல்லா விழிப்போடு இருக்கும்போதே உயிரை காப்பாற்றிக்க என்னென்னவோ பண்ணியும் எதிர்பாராமல் செத்துட்ருக்காங்க. அப்போ தூங்கும்போது உயிருங்கிறது நிச்சயமாக நம்ம கையில் இல்லை, நாம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது, அதுக்காக தூங்காமையும் இருந்துட முடியாது இல்லைங்களா? அப்போது இந்த கடைசி வார்த்தையை பார்க்கும்போது நம்முடைய ஜீவன் கடவுளின் கையில் இருக்குதுங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நாம் சுவாசிக்கணும்னு தன்னோட சுவாசத்தை நிறுத்தின அந்த கல்வாரி நாயகன் இயேசுவை வாழ்த்தி கொண்டும் வணங்கி கொண்டும் இருப்போம். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.